ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தங்களை யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப், டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 25 முதலாவது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, நீர் என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். நம் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? அதிசயமானவர். ஆமென். அவர் பிறப்பதற்கு 800 முன்பாகவே இதே தீர்க்கதரிசியாக ஏசையா சொல்லுகிறார், அவர் நாமம் அதிசயமானவர் என்று. தேவப்பிள்ளையிலே, ஆமேன், நீர் அதிசயமானவைகளை செய்தீர் என்று. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்திருக்கிறார்? அதே நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32:17 வசனம் கூட வாசிக்க கேட்போம். ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர், உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். பாருங்க, நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அப்படின்னா இந்த வானத்தையும் பூமியும் அவருடைய அதிசயமான கிரியைகளை அவர் உண்டாக்கியிருக்கிறார். அவர் யார்? சாதாரணமானவர் அல்ல. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி, வானத்திற்கு பூமிக்கு பெரிய ஆண்டவர். இந்த அண்ட சராசரங்களையும் மிக அழகாக நேர்த்தியாக வார்த்தையால் உண்டாக்கினவர், அதிசயமாய் உண்டாக்கினர் அல்லவா? இன்னும் அழகாய் ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிற பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். ஆமென். இங்க சங்கீதக்காரன் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினபடியார். ஆண்டவர் அதிசயமாய் இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கினா, அவை எல்லாவற்றுக்கு மேலாக அவருடைய சாயல் போல, அவருடைய ரூபத்தின் போல நம்ம பிரமிக்கத்தக்கதாய் மனுஷனை நம்மை உண்டாக்கினார் அல்லவா? யோசித்து பாருங்க. ஆமே. ஒருவேளை நம்மளுக்கு இந்த மூக்கு இப்படி இருக்கிறது, தலைக்கீழாக இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். எல்லா அவயங்களையும் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக, எவ்வளோ அழகாக சிருஷ்டித்திருக்கிறார். ஆமேன். அதுதான் அவருடைய அதிசயம். தெய்வ பிள்ளையில, ஆமேன், அவர் அதிசயமான தேவனாக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவரே கேட்பார். எரேமிய தீர்க்க தரிசன புஸ்தகம் 32:27 வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பார்க்குறோம். வாசிக்க கேட்போம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? பாருங்க, நான் தானே மனுஷனை சிருஷ்டித்தேன். மனுஷனுக்கு என்ன அதிசயங்கள், அற்புதங்கள் வேணும்? என்னால் செய்ய முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையிலே, உங்கள் வாழ்க்கையில் என்ன அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? என்ன அதிசயமான காரியங்கள் நடக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? அவர் அதிசயமானவர். இன்றைக்கு உங்களுக்கு அதிசயமான காரியங்களை, அற்புதங்களை செய்வதற்கு உண்மையில் வர இருக்கிறார். எந்த காரியத்தில் நீங்கள் அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ, அது ஒருவேளை உலகத்தால் முடியாத இருக்கலாம், அது உங்களால் முடியாத இருக்கலாம், அதுக்கு சாத்தியமே இல்லாதவர்களா, ஆனா என் ஆண்டவர் அதிசயமானவர், உங்களையும் அதிசயங்களை காண பண்ணுவார். ஆமே. அவர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் வாக்கு பண்ணியிருக்கிற அல்லவா? நிச்சயமா இந்த நாளில், இனி வர நாட்களில் அவர் மகிமையை, அதிசயங்களை நீங்க காண தான் போகிறீங்க. இதை விசுவாசிங்க, இதை நம்புங்க. இதை எப்படியில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். கண்களை முடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமே ஆண்டவரே, உமக்கு நன்றி. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அப்பா, நீர் அதிசயங்களை செய்கிற கர்த்தர். ஆண்டவரே,
யாரார் வாழ்க்கையில் எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதான்னு கலங்கி ஏங்கி கொண்டிருப்பாங்கன்னா, ஆண்டவரே இந்த காலவெளியில் உம்மை நோக்கி யார் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தில் அதிசயங்களை காண பண்ணுவீராக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நடக்கட்டும், இன்றைக்கு அதை நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும், எல்லா சோர்வுகளை எடுத்து போட்டு எங்களை மகிழ்ச்சி ஆக்குங்க. இந்த நாள் முழுதும் உங்கள் கருவியில் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமே. அவர் அதிசயங்களை செய்கிறவர், தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.